ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கற்றாழை செடி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கற்றாழைக்கு வந்து கன்னி குமரின்னு வேறு ரெண்டு பேர் இருக்குது. இதோட டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, செங்கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, வழிகற்றாழை, இது மாதிரி ஒரு ஏழு டைப் இருக்குது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டைப் வந்து சோற்று கற்றாழை. இந்த கற்றாழையிலேருந்து எடுக்கிற ஜெல் அப்புறம் அதோடய வேருக்கு நிறைய மருத்துவ பயன் இருக்குது. இந்த கற்றாழை நம்ம மருத்துவத்துக்காகவும் அப்புறம் அழகுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த கற்றாழையில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி அப்புறம் கால்சியம் சத்து இருக்குது. இந்த கற்றாழையிலேருந்து வர ஜெல்லை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையான நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறுது. அப்புறம் இது உடல் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கற்றாழை நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கும் அப்புறம் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கத்தாழை மலச்சிக்கல் அப்புறம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கத்தாழை ஈரல் அப்புறம் குடலோட செயல்பாட்டை சரி செய்யுது. இந்த கத்தாழை நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்தை கொடுக்குது. இந்த கத்தாழையிலேருந்து எடுக்கிற ஜெல்லை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால இது ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கத்தாழை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத சூட்டை குறைக்குது. இந்த கத்தாழையிலேருந்து எடுக்கிற ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால ஒபிசிட்டி ஆமாம் தடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது கலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கும் அப்புறம் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கத்தாழையை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த கத்தாழையை வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணனால வயிற்றுப்போக்கு அப்புறம் வயிற்று எரிச்சல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கத்தாழையை காலையில் குடிக்கிறப்ப வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்கிறது நல்லது. இந்த கத்தாழை கூட பனங்கற்கண்டை சேர்த்து சாப்பிட்றதுனால வறட்டு இருமல் குறையும். இந்த கத்தாழை கூட மோர் கலந்து குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத சூடு குறையுது. இந்த கத்தாழையில் ஆன்டி ஃபங்கல் அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த கத்தாழை நம்ம பல் சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கும் அப்புறம் ஈர்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கற்றாழையிலே ஒரு ஏழு டைப் இருக்குது. இதில் சோற்று கற்றாழையில் தான் நிறைய மருத்துவ பயன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சோற்று கற்றாழைன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த கத்தாழையை சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ் அப்புறம் வேறு உடல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்புறம் சின்ன பசங்க இதை சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான மூலிகை செடிகளில் கற்றாழை செடியும் ஒன்று. அதை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது. இந்த கத்தாழைக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஒரு டைம் பாட் பண்ணி வச்சுட்டா போதும், அதே வளர்ந்து வரும். இந்த கத்தாழை செடிக்கு பாட்டிங் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் தோட்டத்து மண்ணு எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் செம்மண் அப்புறம் ஒரு பாக்ஸ் எரு இல்லைனா வெர்மி கம்போஸ் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கத்தாழை செடியோட சாம்பிளிங்ஸ் எல்லாம் நர்சரிலையும் கிடைக்கும். ஆவரேஜாக 20 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ்க்குள்ளே வரும். நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான மூலிகை செடிகளில் கத்தாழை செடி ஒன்று. உங்கள் வீட்டில் கத்தாழை செடி இல்லைனா இப்போயே ஒரு கத்தாழை செடி வாங்கி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்புறம் பர்டிகுலராக கார்டனிங் ரிலேட்டட் நான் வீடியோஸ் வேணும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றி வீடியோஸ் போடுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார்டனிங்கில் பேஷனட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.